பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த கொரோனா வைரஸினால் ஏற்பட்ட பீதி முஸ்லீம் அல்லாத நாத்திகர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பீதி, அல்லாவை நம்பக்கூடியவர்களுக்கும் இந்த பீதி பரவி அவர்கள் செய்யக்கூடிய அளப்பறைகளுக்கெல்லாம் அளவில்லாமல் போய்விட்டது என்று வருந்தும் அளவுக்கு இந்த கொரோனா பீதியினால் மக்கள் செய்யக்கூடிய சில தவறான அணுகுமுறைகளை, நடைமுறைகளை நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, கொரோனா என்பது அது ஒரு விதமான வைரஸ். அந்த வைரஸை ஏற்படுத்தியதும் பரப்பி கொண்டிருப்பதும் இந்திய உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்திகள். இதன் ஏற்கனவே என்னுடைய வீடியோவிலும் சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஆதிக்க போட்டிக்காக இந்த கொரோனா வைரஸை ஒரு காரணமாக வைத்து மக்களோட உயிரோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே முஸ்லீம்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அல்லாவும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு வகுத்து தந்திருக்க, ஊர் ஓடும் பொழுது நீயும் ஒத்து ஓடு என்ற மனநிலைக்கு ஆளாகிவிட்ட முஸ்லீம்கள் இன்ற உலகத்தினுடைய காஃபிர்கள் என்ன செய்கிறார்களோ, உலகத்தினுடைய காஃபிர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றதோ, நாத்திகர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ, அல்லாவை நம்பாத, அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாவுடைய வழிகாட்டுதல்களை ஒத்துக்கொள்ளாத காஃபிர்கள் எந்த பக்கம் ஓடுகிறார்களோ அல்லது எந்த பக்கம் இழுக்கிறார்களோ அந்த பக்கம் நாங்களும் ஓடுவோம் என்ற மனநிலைக்கு முஸ்லீம்கள் ஆளாகியிருப்பது, முஸ்லீம்களுடைய மனநிலை ஆளாகியிருப்பது மிகப்பெரிய வேதனைக்கு உரிய ஒரு சம்பவமாகும். அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் இன்று பார்க்கின்றோம் அரபு நாடுகளிலே குறிப்பாக பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு அங்கே ஜும்மா தொழுகை நடக்காது, ஐவேளை தொழுகை நடக்காது என்ற அளவுக்கு பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டிருப்பது என்பது இது உலகளாவிய இலும் நாட்டிகள் உடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள் அரபு அதிபர்கள், அரபு அரசர்கள் என்பது தான் இதை காட்டுகின்றது. இல்லை என்றால் நாம் பார்க்கின்றோம், இதே ஒரு ஆட்சியாளர் துருக்கியினுடைய ரஜப் எர்துகான், அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கின்றார், நாங்கள் எங்கள் பள்ளிவாசலை மூடமாட்டோம், ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று. இந்த நம்பிக்கை ஏன் அரபு மக்களுக்கு, அரபு ஆட்சியாளர்கள் இல்லாமல் போய்விட்டது? ஆனால் அரபு மக்களுக்கு மத்தியிலே இதுக்கு எந்த விதமான வரவேற்பும் கிடையாது. பள்ளிவாசல் பூட்டுவதையும் பள்ளிவாசல் மூடுவதையும் பார்த்து பொதுமக்கள் உள்ளத்துக்குள்ளே வெதும்புகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள். இது என்ன, அல்லாவோட லானத்தா, அல்லாவோட சாபமா, பள்ளிவாசல்களை பூட்டுவது, ஜும்மாவை நடத்தாமல் போவது, இது எவ்வளோ பெரிய வேதனை என்று பொதுமக்கள் புழுங்குகின்றார்கள். ஆனால் ஆட்சியாளர்களும் அந்த ஆட்சியாளர்களுடைய கை பொம்மையாக வாடகை ரோபோவாக மாறிவிட்ட மார்க்க அறிஞர்களும் தான் இதற்கு மிகப்பெரிய உடந்தையாக இருந்து பொதுமக்களுடைய வேதனைக்கும் பொதுமக்களுடைய சாபத்திற்கும் ஆளாகக்கூடிய ஒரு அவலநிலையை இன்று நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, குறிப்பாக அரபு நாட்டில் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டுவிட்ட இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், நீங்கள் ஜும்மா தொழுகை என்பது உங்கள் மீது கடமை, ஜும்மா கடமை உங்கள் மீது, அது கடமை உங்களை விட்டு அகலாது. ஜும்மா கடமை தான், பள்ளிவாசல் பூட்டப்பட்டாலும் கூட எங்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்கு ஒன்று சேர்ந்து ஜும்மாவை தொழுது கொள்ளுங்கள். அப்படி ஜும்மா தொழக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தால் உங்களை கைது செய்வோம் என்ற அளவுக்கு ஆட்சியாளர்கள் இடத்திலிருந்து உங்களுக்கு அழுத்தமோ உங்களுக்கு மிரட்டலோ வறுமையானால் அந்த நேரத்திலே தனித்தனியாக அல்ல ஜமாத்தாக லொகர் தொழுகை தொழுது கொள்ளுங்கள். இல்லை என்றால் வாய்ப்பு இருக்கும் பட்சத்திலே எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே ஜும்மா கடமை நிறைவேற்ற வேண்டும், ஹுத்துபா நடத்த வேண்டும், ரெண்டு ரக்காத்துக்கு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஷரியத்துடைய சட்டமாகும். அதேமாரி ஒன்று கூடக்கூடாது, எங்குமே ஒன்று கூடக்கூடாது, எங்குமே வாய்ப்பு இல்லை என்ற பட்சத்தில் தான் அதற்கு பதிலாக லொஹர் நான்கு ரக்கா தொழுகையாக ஜமாத்தாவும் தொழலாம், தனியாகவும் தொழுது கொள்ளலாம். இது பள்ளிவாசல் பூட்டப்பட்ட ஒரு நிலைமை. நம்முடைய இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே பள்ளிவாசல்களுடைய பயான்கள் நிறுத்தப்பட்டு 10 நிமிஷத்தில் ஜும்மாவை முடிக்கப்படும், 15 நிமிஷத்தில் ஜும்மாவை முடிக்கப்படும் என்பதும் இது ஒரு விதமான மக்களுடைய நீரோட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்ற மனநிலை தான். அதாவது ஊர் ஓடினால் ஒத்து ஓடு என்ற மனநிலை தானே தவிர, மற்றபடி இங்கே எந்த ஜமாத்துக்கும் எந்த நிர்வாகிகளுக்கும் யாருக்கும் எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது. நீங்கள் பள்ளிவாசல் இத்தனை நேரத்தில் முடியாக வேண்டும், இத்தனை நிமிஷத்தில் பள்ளிவாசல் முடிக்கணும், ஜும்மாவை முடிக்கணும், யாருக்கும் எந்த நிர்பந்தம் கிடையாது. இவர்களாக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், அந்த பள்ளியில் மாற்றினாலும் நம்மளும் மாற்றிடலாம் என்ற மனநிலைக்கு தான், ஊர் ஓடினால் ஒத்து ஓடு என்ற நிலையில் தான், மனநிலையில் தான் மாறியிருக்கிறார்கள் தவிர, மற்றபடி மார்க்க ரீதியாக பார்ப்பதனால் இதுவும் மிகப்பெரிய தவறு. ஏன் நான் கேட்குறேன், இந்த மாதிரி தற்காப்புகள் ஒரு பைத்தியகரத்தனமாக தற்காப்பு இல்லையா? உதாரணமாக ஆட்சியாளர்கள் வணிக வளாகத்தை மூடு, பள்ளிவாசல மூடு, அதை மூடு, இதை மூடுன்னு சொல்கிறவன் டாஸ்மாக் கடையை மூடுறானா? டாஸ்மாக் கடையில் தான் என் கூட்டங்கள் அலைமோதுது, சாராய கடைகளில் கூட்டங்கள் அலைமோதுது, அங்கே வைரஸ் பரவாதா?
அதை மட்டும் அரசாங்கம் மூடமறுக்கின்றார்கள். இதை கேட்கறதுக்கு யாரும் தைரியம் இல்லை. அதிகாரிகள் வந்து நம்மள்கிட்ட வந்து நீங்கள் பள்ளிவாசல் வந்து சீக்கிரம் முடுங்கன்னு சொன்னால் அவங்க திருப்பி கேளுங்க, டாஸ்மாக் கடையை முதல்ல போய் மூடுங்க, டாஸ்மாக் கடையில் கூட்டம் அளமோது தான், அதை போடுறது வக்கீல் இல்லை, எங்கள் பள்ளிவாசலில் மூட வேண்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, சரிங்க நாங்களும் பள்ளிவாசலில் வந்து சீக்கிரம் மூடிடுறோம், 10 நிமிஷத்தில் மூடுறோம், 15 நிமிஷத்தில் மூடிடுறோம். இது என்ன வேதனை இது? ஏன் ஜெயிலில் சிறையில் ஆயிரக்கணக்கான சிறை கைதிகள் அடைக்கப்பட்டு அங்கே அப்படி நெருக்கத்தில் புழுங்கி கொண்டிருக்கார்கள். அந்த சிறை கைதிகளை அப்புறம் விடுதலை செய்ய வேண்டியதானே, வைரஸ் வருது அப்படின்னு சொல்லி. சரி, நான் கேட்குறேன், பள்ளிவாசல்களில் சும்மா பயான் கேட்டால் தான் வைரஸ் துத்துமா? பயானை கட் பண்ணிவிட்டு தொழுகைக்காண்டி எல்லாம் ஒன்று சேர்றோம், அங்கே வைரஸ் வராதா? தொழுகைக்காண்டி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் வைரஸ் வராதா? 10 நிமிஷம் நின்றா மட்டும் வைரஸ் வராதா? அரை மணி நேரம் நின்றா மட்டும் தான் வைரஸ் வந்துருமா? இது என்ன பைத்தியகரத்தனமான தற்காப்பு இது? ஆகவே முன்னெச்சரிக்கை தற்காப்பு என்ற பெயரிலே நாம் செய்யக்கூடிய அளப்பறைகள் இது. இதனால் முஸ்லீம் மக்கள், இது பொதுமக்கள் வேதனைக்குள்ளாகிறாங்க. இப்படி பள்ளிவாசல்கள் பயானை நிறுத்துறாங்க, இன்னைக்கு பயான் நிறுத்துறவங்க நாளைக்கு தொழுகை நிறுத்திடுவாங்களா என்று பொதுமக்கள் வேதனைப்படுறாங்க. ஆனால் தலைவர்கள் பொதுமக்களுடைய மனநிலை தெரிஞ்சிக்காம, இல்லை நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், தற்காப்பாக இருக்கணும், அரசாங்கம் சொன்னால் ஒத்துப்போகணும் என்ற மனநிலைக்கு தான் இங்கே உள்ள தலைவர்களும் ஆட்பட்டிருக்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய வேதனை. ஆகவே சகோதரர்களே, இது ஊர் ஓடினால் ஒத்து ஓடு என்ற மனநிலை தானே தவிர, அல்லாவுடைய சரியத்தை எப்படி ஓட சொல்கின்றான், அல்லாவுடைய சரியத்தினுடைய பாதை என்ன, அல்லாவுடைய தீனுடைய பாதை என்ன, அதை நாம் பின்பற்றுவோம் என்ற மனநிலை மாறிவிட்டதை தான் இது காட்டுகிறது. அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோரும் தருவானாக. மிகப்பெரிய வேதனையோடு இந்த பதிவியை போடுகின்றேன். அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியை தருவானாக. எல்லா மக்களுக்கும் ஈமானிய உணர்வை தந்தருவானாக. இந்த முசீபத்து பிடிச்ச இந்த வைரஸ் பரப்பப்படக்கூடிய வல்லாதிக்க சக்திகளால் பரப்பப்படும் இந்த வைரஸிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜும்மா தொழுகை எங்கே இல்லை என்று அறிவிக்கப்படுகிறதோ, முடிஞ்ச வரைக்கும் பள்ளியாசல் இல்லைனாக்கா எங்கே கூட முடிய, ஒரு ஹால்லையோ, ஒரு மைதானத்திலேயோ, ஒரு பார்க்கிலேயோ, ஒரு பொது இடத்துலையோ, எங்கே கூடி உங்களால் ஜும்மா தொழுக முடியுமோ ஜும்மா தொழுகை நடத்துங்கள். அப்படி ஜும்மா தொழுகை நடத்த முடியவில்லை, அரசாங்க தரப்பில் அழுத்தம் தரப்படுகிறது, கைது செய்வோம் என்று மிரட்டுகிறார்கள் என்ற சூழ்நிலையில் நீங்கள் லொஹரை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஷரியத்தின் தீர்வாகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.